பேசுகிறதுக்கு. வணக்கம்ப்பா. இன்னைக்கு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம, அதாவது வயிற்றுக்குள்ளே இருக்க மலக்குடலில் உள்ள புழுக்களை எப்படி வெளியேற்றலாம் அப்படிங்கிற பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு எளிமையான வீட்டு வைத்தியத்தையும் சொல்ல போகிறேன். 15 நிமிஷத்தில் அந்த மலக்குடலில் புழுக்கள் வந்து வெளியேறிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து நல்ல பசி எடுக்கும். குழந்தைகள் வந்து நைட்டில் வந்து அந்த புழுக்கள் வந்து வயிற்றில் இருந்துச்சுன்னா நைட்டில் வந்து செய்வாங்க, பல்லை போட்டு குறு குறுக்குன்னு கடிப்பாங்க, சரிங்களா? அது எதுன்னு கேட்டோம்னா அந்த புழுக்கள் வந்து நிறைய உருவாயிடுச்சுன்னு இருக்கும். அப்போ அவங்க எதுக்கு அப்படி இந்த மாதிரி உருவாகுது அப்படின்னா, சரியாக மலம் கழிக்காமனால தான் அந்த புழுக்கள் வந்து உருவாகுது. அதில் வந்து சின்ன சின்ன புழுக்கள் இருக்குது, கொக்கி புழுன் இருக்குது, நீளமான சைஸு புழுக்கள்லாம் நிறைய இருக்குது. இந்த புழுக்கள் இந்த மாதிரி வந்துருச்சுன்னா வயிற்று வலி நிறையா இருக்கும், சரியாக சாப்பிட மாட்டாங்க. சின்னவங்களும் பெரியவங்களும் எல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க, பசிக்கவே பசிக்காது. ஏன்னா புழுக்கள் வந்து வயிறு நிறைய இருக்குது. இந்த புழுக்களை வந்து நம்ம 15 நிமிஷத்தில் எப்படி வெளியேற்றலாம், வீட்டில் இருக்க வைத்தியத்தை வச்சு எப்படி வெளியேற்றலாம் அப்படிங்கிற பார்த்து ஒரு மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். வேறு எங்கேயும் அலைய வேணாம், நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க அந்த வைத்தியம், இயற்கை வைத்தியம், எல்லாருமே செஞ்சு பார்க்கலாம். வாங்க போவோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து வாருப்பா, விளக்கெண்ணெய் வாங்கி வச்சுருக்கப்பா. தமிழில் விளக்கெண்ணெய், இங்கிலீஷில் வந்து கேஸ்டர் ஆயிலும் கிடைக்கும்ப்பா, எல்லா கடைகளும் கிடைக்கும். கொஞ்சம் கல் உப்பு. இப்போ முதல்ல ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் கூட தண்ணி சுட வச்சுக்கணும். இப்போது பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி வச்சு சுட வச்சுக்குவோம். நான் கூடுதலாக தான் வச்சுருக்கேன், வேறு எதுக்காச்சும் யூஸ் ஆகும்னு சொல்லி தான் வச்சுருக்கேன்ப்பா. நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். மிதமான அளவுக்கு மேலே கொஞ்சம், அதாவது நம்ம காப்பி பிடிக்கிற மாதிரி சூடாக இருந்தாலும் இருக்கணும், அந்த அளவுக்கு சுடு தண்ணியாக இருக்கணும்ப்பா. இப்போ தண்ணி சுட்டுருச்சு, அடுப்பு அமைச்சிட்டு தண்ணி எடுத்துக்குவோம். இந்த பாருங்கள், ஒரு இது 200 ml பிடிக்கிறது. இந்த அளவு தேவையில்லை, இதில் பாதி அளவு தண்ணி ஊற்றிக்குவோம். நல்லா சூடாக இருக்குது, இந்த அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. இது கொஞ்சம் ஆறட்டும். அது கூட இந்த பாருங்க, கல்லுப்பு, இந்த அளவு கல்லுப்பு நல்லா கக்கிற மாதிரி இருக்கட்டும். கொஞ்சம் இதில் போட்டுடணும். இதை போட்டுட்டு நல்லா கரண்டி வச்சு நல்லா கலக்கி விடணும். இந்த கல்லுப்பு நல்லா கரைஞ்சிடணும். ரொம்பவும் சூடாக குடிக்கணுங்கிறது கிடையாது, நம்ம குடிக்க முடியாது. மிதமான அளவு சூட்டுக்கு மேலே கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் போதும், கடகடன்னு நம்ம குடிக்கிற மாதிரி இருக்கணும் அந்த சுடுதண்ணியை. இப்போ நல்லா கலக்கியாச்சு. இப்போ இந்த எடுத்து வச்சுக்க விளக்கெண்ணெயில் 1 டீஸ்பூன் அளவு இதில் கலந்துடணும். இப்போ இதில் நம்ம விளக்கெண்ணெய் சேர்த்துக்குவோம். பாருங்கள், நான் பெரிய டீஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து விளக்கெண்ணெய் எடுத்திருக்கேன். இதை வந்து சுடுதண்ணியில் சேர்த்துருவோம். சேர்த்த உடனேயும் பாருங்கள் மேலே நிற்கிது என்ன, இது என்ன செய்யணும், நல்லா கரண்டி வச்சு கலக்கிடுங்க. நல்லா கலக்கிட்டு சூடு மிதமான சூட்டுக்கும் கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி நான் சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி சூட்டில் இந்த தண்ணியை ரெடி பண்ணிக்கோங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே, காலையில் எப்படி இருக்காலையில் 5 மணிக்கு இல்லைன்னா 5:30 மணிக்குள்ள எழுந்திரிச்சோடனே வெறும் வயிற்றில் பல்ல விளக்கிட்டு இதை வந்து நம்ம நல்லா அந்த உப்பு இந்த எண்ணெய் எல்லாம் சேர்ற மாதிரி சுடுதை நல்லா கலக்கிட்டு மட மடன்னு குளிச்சிடணும். வெறும் வயிற்றில் தான் குடிக்கணும்ப்பா. ஒரு காஃபி டீ குடிச்சது குடிக்கலாமா அப்பத்தா, அந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது. வெறும் வயிற்றுலன்னு சொல்லிவிட்டேன், விளக்கமாகவே சொல்லிவிட்டேன். காலையில் எழுந்திரிச்சோடனே இதை மொதல் குடிச்சிடணும். குடிச்சிட்டு அரை மணி நேரத்துக்கு காஃபி டீ எதுவுமே குடிக்கக்கூடாது. ஒரு தாகம் ஏற்பட்டுச்சுன்னா திருப்பி நம்ம சுடுதண்ணி வச்சு தான் குடிக்கணும். அப்படிங்கும்போது ஒரு 15 நிமிஷத்தில் இந்த உள்ளே போன விளக்கெண்ணெயானது நம்மளுக்கு மலக்குடலை சுத்தம் பண்ணி உள்ளுக்கு இருக்கிற மலத்தின் வழியாக அப்படி அந்த புழுக்களை எல்லாம் வெளியேற்றும். அப்போது 2-3 தடவை நம்மளுக்கு வந்து ஓயாமல் லூஸ் மோஷன் மாதிரி போயிடும். அப்போ வயிறு வந்து சுத்தமாக க்ளீன் ஆயிரும்ப்பா. அதுக்கு பிறகு 3 நடந்த பசங்க நம்மளுக்கே தெரியும், எம்டி ஸ்டமக்கு நல்லா தெரியும் நம்மளுக்கு. அப்பா ஃப்ரீயாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படி மாதிரி உணர்ந்தீங்கன்னா அதுக்கு பிறகு என்ன செய்யணுமா, தலைவலியை நல்லா குளிச்ச பிறகு மோர் சாதம் வந்து நீங்கள் சாப்பிடணும். அன்னைக்கு வந்து காலையில் வந்து மோர் சாதம் சாப்பிடணும். அன்னைக்கு பூரா எதுவுமே நான்வெஜ்ஜோ கீரை வகைகளோ எதுவுமே சேர்த்துக்கூடாது. அந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கணும் நான் அப்படிங்கும்போது. அந்த மாதிரி நீங்கள் சாப்பாட்டு வகையில் அந்த அன்னைக்கு அந்த நாளை கடைப்பிடிச்சிங்கன்னா வயிற்றில் இந்த புழுக்கள் வெளியேறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த முறையை வந்து மாதத்தில் ஒரு தடவை நீங்கள் கட்டாயம் செஞ்சு பாருங்கள். தெரியாதது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிருங்க. இது வந்து நான் பெரியவங்களுக்கு செஞ்சு காமிச்சிங்க. இந்த எண்ணெயானது ஒரு பெரியவங்களுக்குள்ள அளவு. இதுல வந்து இன்னொரு 1/4 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் பெரியவங்களா இருந்தா. இது குழந்தைகளா இருந்தா அளவுகளை குறைச்சிக்கொள்ளணும். குறைச்சிக்கிட்டு குழந்தைகளுக்கு கொடுத்தோம்னா மாசத்துல ஒரு தடவை கொடுக்கும்போது குழந்தைகள் நிறைய சினிப்பு சாப்பிட்டீங்களா சாப்பிடுறாங்க. அப்ப அந்த குடல்ல இருக்கிற அந்த புழுக்கள் பூரா வெளியேறணும். பிள்ளைகள் எல்லாம் பசிக்கும், நல்லா சாப்பிடுவாங்க, திடகாத்திரமா இருப்பாங்க. எல்லாத்துக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்க. மறக்காம அப்பதான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கப்பா. நன்றி, வணக்கம்.